கொரோனா வைரஸ்க்கு நடுவில் கிரிக்கெட் மேட்சஸ் நடக்க போகுது. முதல் கட்டமாக இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரீஸில் மோத போகிறாங்க. அது இங்கிலாந்தில் தான் நடக்க போகுது. ஸோ இதில் வந்து ரசிகர்கள் இல்லாத காலி மைதானத்தில் நடத்த போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் நடத்தி ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா கொரோனா வைரஸோட வீரியம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இப்படி நடக்கும் பட்சத்தில் சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட் இருக்குது. முக்கியமான ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்பவுமே ஸ்டெம்புக்கு பின்னாடி ஒரு மைக் இருக்கும். ரசிகர்கள் இருந்தால் அந்த அளவுக்கு விக்கெட் கீப்பர் பேசுறதோ இல்லை பேட்ஸ்மேன் பேசுறதோ பெருசாக கேட்காது. ஆனால் இப்போ ரசிகர்கள் இல்லை, ரொம்ப காலியாக தான் இருக்க போது. அதனால இப்போ விக்கெட் கீப்பரோ பேட்ஸ்மேனோ பேசுனா ஈஸியாக அது கேட்கும், மிகப்பெரிய சர்ச்சைகளான கருத்துக்கள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஜூலை மாசத்துல இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ், நவம்பர் மாசத்துல இந்தியா ஆஸ்திரேலியா, இப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க இந்த டெஸ்ட் சீரீஸ். பயோசெக்யூர் பபுள் மூலமா இந்த மேட்சஸ் உருவாக்க போறாங்க, அதாவது உயர்கட்ட பாதுகாப்பு. இதுல வந்து இந்த ரெண்டு அணிகள் மோதுறாங்களா, அவங்க ரெண்டு பேருக்குமே இது புதுமையா தான் இருக்க போகுது. சோ இதுல சாதகம் இருக்கு, பாதகம் இருக்கு, இதுதான் இப்ப விவாத பொருளா மாதிரி இருக்கு. அதுல ஒரு முக்கியமான மைனஸ் பாயிண்ட் தான் அந்த ஸ்டெம்புக்கு பின்னாடி இருக்கிற மைக். நாம ஏற்கனவே பேசின மாதிரி ரசிகர்கள் இருந்தா அது பெரிய அளவுக்கு கேட்காது. ஆனா அப்படி இருந்தும் சில சர்ச்சையான கருத்துக்கள் பேசி நம்ம கேட்டிருக்கோம், அது வந்து மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. ஆனா இப்போ இந்த ரசிகர்கள் எல்லாம் இல்லை, அதனால ஈஸியா அந்த மைக்ல பேசுறது எல்லாமே கேட்கும். அதையெல்லாம் தாண்டி இப்போ ரசிகர்கள் இருந்தா ஒரு லைவ் ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்ப அது இல்லாததால இவங்க ஐசிசி என்ன பிளான் பண்ண போறாங்கன்னா, இருக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண போறாங்க. அதாவது பேட்ஸ்மேன் பேசுறது, விக்கெட் கீப்பர் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்றதால அந்த லைவ் ஃபீலிங் நமக்கு கிடைக்குன்றதுனால ரசிகர்களுக்கு வந்து தொய்வு இல்லாமல் இருக்கும், அதனால சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரெஷரில் இருக்கிறவங்க, ரெண்டு டீம் கேப்டன் ப்ரெஷரில் இருப்பாங்க, பிளேயர்ஸ் ப்ரெஷரில் இருப்பாங்க, அதனால ஒருத்தர் ஒருத்தர் திட்டுவாங்க, எதிரி வீரர்களை வம்பு கிழிப்பாங்க, ஸ்லெச் பண்ணுவாங்க, இது எல்லா விஷயமே அதில் பதிவாகும். இதே மாதிரி விஷயங்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மைக்கில் ரெக்கார்ட் ஆனது சர்ஃப்ராஸ் அகமத் ஃபெல் கோயோ ஏதோ ஒன்று திட்டாரு இன ரீதியாக, அது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு, அது மைக்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் வீரர் கேப்ரில் அவரும் ஒரு தடவை மாட்டினாரு. இப்படி பல பேர் மாட்டிருக்காங்க. சோ இனிமே ரசிகர்கள் இல்லாத காலி மைதானத்தில் மேட்ச் நடக்கும் போது வீரர்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்களும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல இந்த ரசிகர்கள் இல்லாத காலி மைதானத்தில் எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படும் சொல்லுங்க.